துள்ளி விவசாய நேர்களுக்கு வணக்கம். தமிழக அரசிற்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் நாம் தமிழர் கட்சி சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதி வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கடந்த ஆண்டு சங்கரங்கோவில் இருக்கிற எமது முப்பாத்தாள் ஆவடையம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தேதி குறிப்பிடப்படாமல், குறிப்பிட்ட நாள் குறிக்கப்படாமல் இந்த ஆண்டுகளில் நடைபெறும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் பாலாலயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இன்று வருகிற மாதங்களில், அடுத்த மாதங்களில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. நாங்கள் இந்து அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசிற்கும் முப்பாத்தாள் ஆவடை அம்மன் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை இது. விடயமாக நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழனின் சார்பாகவும், சேலம் சத்யபாமா அறக்கட்டளையின் சார்பாகவும், அம்மா சத்யபாமா அவர்கள் தலைமையிலும், இன்னும் சிவனடியார்கள், தமிழ் ஆகம வேள்வியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கடந்த ஆண்டு ஒரு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் நாங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தோம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அங்கே வேள்விகள் வந்து சமஸ்கிருதத்திற்கும் சமமாக தமிழுக்கும் வேள்வி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த குடமுழுக்கு நன்னீர் நீரை தெறிக்கிற பொழுது அந்த தமிழ் ஓதுவார்களை கொண்டு அவர்களும் சரிசமமாக சென்று அந்த நன்னீரை கலசலத்தில் செலுத்தப்பட வேண்டும். அதுபோல அந்த நடந்து கொண்டிருக்கிற வேள்வி சாலையில் சரிசமமாக தமிழ் ஆகமம் வரப்படி ஓதுவதற்கான வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு மூன்று கோரிக்கைகளை வைத்து நாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கடந்த காலத்தில் மனு கொடுத்திருந்தோம். அவர்களும் நிறைவேற்றி தருவதாக சொன்னார்கள். அதே போன்று சங்கரங்கோயில் முப்பாத்தாள் ஆவடையம்மன் திருக்கோயில் வளாகத்திலும் நிர்வாகத்திலும் நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். அவர்களும் அதை ஏற்பதாக சொன்னார்கள். தமிழக அரசு ஏற்கனவே சட்டம் ஒன்றை ஏற்றி நீதிமன்றத்தில் கூட இருக்கிறது. ஒவ்வொரு கோயில்களிலும் தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும், தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். அந்த குடமுழுக்கு நடத்துகிற பொழுது தமிழிலே நடத்தப்பட வேண்டும். அந்த வேள்வி சாலைகள் தமிழில் தமிழுக்கென்று சரிசமமாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. ஆனால் கடந்த காலமாக கடைசியில் பழனியில் நடந்து பெற்ற குடமுழுக்கில் கூட தமிழில் குடமுழுக்கு நடந்து பெற்றது என்று அறிவித்துவிட்டு அங்கே போலியாக முழுக்க முழுக்க பிறமொழி கொண்டு சமஸ்கிருதம் கொண்டுதான் அங்கே வழிபாடு நடத்தப்பட்டது, குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அங்கே தமிழ் ஓதுவார்களை புறக்கணிக்கப்பட்டது. தமிழ் ஓதுவார்கள் அங்கே இடத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக போராட்டம் சென்னி சிறை சென்றார்கள் நம்ம முன்னோர்கள், நமது சத்யபாமா அறக்கட்டளை சார்பாக. இதற்காக பழனியில் மிகப்பெரும் போராட்டம் நடைபெற்றது. இப்படி தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக பழனி தொடங்கி தஞ்சாவூர் தொடங்கி என்று கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக நாங்கள் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். இப்போது சமீப கடந்த வாரத்தில் அறிவிக்க வந்திருக்கிறது, சங்கரன் கோயில் முப்பாட நமது முப்பாத்தால் ஆவடை கொம்பதி அம்மன் கோயில் ஒரு தமிழ் குடமுழுக்கு என்று அதை நாங்கள் சொல்லுகிறோம். உடனடியாக தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று நீங்கள் முக்கியமாக அறிவிப்பேன். வெறுமனே குடமுழுக்கு என்று அறிவிப்பதை தாண்டி தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அதை தாண்டி கோரிக்கை வைத்தது போல அங்கே வேள்வி சாலை தமிழுக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்துவதற்கு வேள்வி சாலைகள் சரிசமமாக அமைக்கப்பட வேண்டும். இதற்கு கோரிக்கை கொடுத்த நமது ஓதுவார்களுக்கு முறையாக பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சங்கரங்கில் நடக்கிற அந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நடப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால் உடனடியாக அரசு இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு முதல் அறிவிப்பு முப்பாத்தால் ஆவடக்கோமதி திருக்கோயில் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்று முதல் அறிவிப்பு வர வேண்டும். அதற்கு பண்பாக கோரிக்கை வைத்தவர்களிடம் முறையாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அதில் சமஸ்கிருதத்தில் ஒருபுறம் இருந்தாலும் கூட சரிசமமாக அதேபோல வேள்வி சாலை தமிழில் ஓதுவார்களுக்கும் தமிழில் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக மிக பெரும் போராட்டத்தை நடத்துவோம். ஒரு குடமுழுக்கு, ஒரு கோயில் விஷயம், ஒரு சாமி விஷயத்தில் இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள், இவர்கள் தடுக்கிறார்கள், இது ஊருக்கு கேடு என்று அபசகுணங்களை காரணங்காட்டி எங்களை எம் மக்களிடத்திலிருந்து உதாசீனப்படுத்தி தன்னிலைப்படுத்தி தனிமைப்படுத்தி எம் மக்கள் முன்னாலே எம்மை கலவரக்கராக அரசு திட்டமிடுமேயானால் இந்த அரசை வன்மையாக கண்டிப்போம்.
நாங்கள் எமது முன்னோர்கள், எமது வழிபாட்டு தலம், எமது கடவுள், எமது சாமி, எமது கோயில், எமது மொழி என்கிற ஓர்மையோடு உணர்வோடு தான் அதை மீட்டெடுக்க துடிக்கிறோம். நான் எம் மக்களோடு நிற்கிற நாங்கள் விரும்புகிறோம். எம் மக்களோடு, எம் சாமியோடு, எம் கடவுளோடு, எம் கோயிலோடு இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். அதனால் உடனடியாக அரசு இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த அறநிலையத்துறையை எதிர்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். நாங்கள் அந்த குடமுழுக்கையே நிச்சயமாக நீங்கள் சமூகத்துக்கு தமிழை நிராகரித்து தமிழ் மொழி நடத்தாமல் தமிழ் ஓதுவர்களை அங்கே இடம்பெற செய்யாமல் அந்த குடமுழுக்கை நடத்த முடியாது. அதற்கான போராட்டத்தை ஜனநாயக முறையில் நாங்கள் மக்களை திரட்டி மிகப்பெரும் போராட்டத்தை செய்வோம் என்று கூறி அதனால் உடனடியாக இந்து அறநிலையத்துறையும் தமிழக அரசும் கோயில் நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு உடனடியாக தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்துவிட்டு அந்த மனு கொடுத்த தமிழ் ஓதுவார்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறி நிச்சயமாக அன்னை தமிழ் அரியணையில் ஏறும். அன்னை தமிழிலேயே எமது முப்பாத்தால் அவடக்கொம்பியவர்களுக்கு நீங்கள் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று கூறி நிச்சயமாக நீங்கள் செய்வதன் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.